சடத்துவ மின்பாயாலே மின்பகுப்பு செய்யப்படலாம், ஒரு தாக்குத்திறனுடைய மின்பாயாலே மின்பகுப்பு செய்யப்படலாம். இங்க முதலாவது சந்தர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கு, செப்பு மின்வாய்களை கொண்டு மின்பகுப்பு செய்யப்படுவதா. மின்பகு பொருள் அனோட்டின் ஒரு உப்பு கரைசலாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அனோட்டில் பின்னிறக்கம் நடக்காது. அனோட் வந்து ஒட்சியேற்றம் அடையும், அதாவது கரையும். அப்ப உங்களுக்கு அனோட்டில் வந்து சியு சொலிட் வந்து கரைஞ்சு சியு டூ பிளஸ் ஆக மாறும். அனோட்டில் சியு டூ பிளஸ் சியு சொலிட் கரைஞ்சு சியு டூ பிளஸ் ஆக மாறும். கதோட்டில் சியு டூ பிளஸ் வந்து படியும். கதோட்டில் சியு டூ பிளஸ் வந்து படியும். இதுதான் அனோட்டிலேயும் கதோட்டிலேயும் நடக்கக்கூடியதாக்கம். வெப்ப என்று சொன்னால் உங்களுக்கு இது ஒரு தாக்குத்திறனுடைய மின்வாயாக இருந்தது. அனோட் கரையும் கதோட்டில் படியும். இதுல படுகிற திணிவை காண்பதற்கு நாங்கள் பரடே என்ற மின்பகுப்பு விதியை பயன்படுத்தினாங்க. பரடே என்ற மின்பகுப்பு விதியை பயன்படுத்தாமல் சாதாரணமாகவும் கேள்விகளை அணுகலாம். இப்ப எங்களுக்கு சமன்பாடு இருக்கிறதால நாங்கள் சமன்பாட்டுகளால இலகுவாக செய்யலாம். சரிதான். அப்ப இங்க வந்து 5 ஆம்பியர் மின்னோட்டம் 5 நிமிடங்களுக்கு செலுத்தப்படுது என்று சொல்லியிருக்கு. 5 ஆம்பியர் மின்னோட்டம் 5 நிமிடங்களுக்கு செலுத்தப்படுது என்று சொன்னால் படுகிற செப்பின்ற திணிவு, சரியா, படுகிற செப்பின்ற திணிவு எங்களுக்கு தெரியும். படுகிற திணிவு எம் வந்து அதிண்ட மூலர் திணிவின் கீழ் தேவையான இலத்திரண்ட மூல எண்ணிக்கை வலுவளவுன்றது நாங்கள் கட்டியன்களாக இருக்க அது பொருத்தப்பாடாக இருக்கு. இலத்திரண்ட மூல எண்ணிக்கை தான் இதுல வரும். அப்ப 96,500 கூலும் பெற I × T. சரிதான். அப்ப முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு படுகிற செப்பின்ற திணிவு. இது நாங்கள் பல தடவைகள் செய்த மாதிரியான கேள்வி. அப்ப திணிவு படுகிற திணிவை சிமோலெம் எடுத்தாங்க. செப்புக்கு சாரக திணிவு 63.5 g·1 என்று தரப்பட்டிருக்கு. மூலர் திணிவு இதுல அலகோட போட்டா தான் உங்களுக்கு அதுக்குரிய அலகு கிடைக்கும், திணிவுக்குரிய அலகு. அப்ப 2 × 96,500 கூலோம் மூல் -1 பெற மின்னோட்டம் தந்திருக்கிறேன். எவ்வளவு? 5 ஆம்பியர் என்று சொல்றீங்க. நேரம் 5 நிமிடங்கள். ஆகவே அதை செக்கனாக மாத்துறதுக்கு 60 பெருக்கு. இவ்வளவுதோட திணிவு வந்துடும் எங்களுக்கு. சரிதானே, திணிவு வந்து அப்ப இதுல இருந்து நாங்கள் சுருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு படுகிற திணிவு கிடைக்கும். இந்த திணிவு 0.4935 g அமையும். படுகிற செப்பின்ற திணிவு 0.4935 g. உங்களோட பிரமாணத்தையும் நீங்கள் சேவனை நீங்கள் சொன்னால் இதுல உள்ள சுருக்கல் பிழைகளை நான் பார்த்து கொள்ளலாம். சரிதானே. அப்ப 0.4935 g என்று வரும். சரிதான். அப்ப இதுல வந்து சாதாரணமாக நாங்கள் இந்த சமன்பாடுகளால எடுக்கலாம். அல்லது நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஏற்றத்தை பார்க்கலாம். இதுல மின்னோட்டம் தெரியும், நேரம் தெரியும், I·Q/T என்ற சமன்பாட்டில இருந்து எவ்வளவு ஏற்றம் செலுத்தப்பட்டது என்று பார்க்கலாம். இதுல 1 மூல் படிகிறதுக்கு 2 மூல் இலத்திரன் வேணும், அதாவது 2 × 96,500 கூலம் வேணும். ஆகவே நாங்கள் செலுத்துற ஏற்றத்தில் எவ்வளவு படியும் என்பதை எளிமையாக செய்து கொள்ளலாம். சரிதான். உங்களுக்கு தெரியும் 1 மூல் செப்பு, சரிதான், 1 மூல் செப்பு படிய வேணுமாக இருந்தா 2 ஃபாரடே ஏற்றம் வேணும். இதான் இதுன்ற கதை. 1 மூல் சியு டூ பிளஸை தாழ்த்துவதற்கு 2 மூல் இலத்திரன் வேணும், அதாவது 2 ஃபாரடே வேணும். இந்த சமன்பாடே இல்லாமல் சும்மா மாம்பழ கணக்கு மாதிரி செய்யலாம். 1 மூலின்ட திணிவு 63.5 g, சரியான, 63.5 g. அப்ப 2 ஃபாரடே மின்கணியத்தை செலுத்தும் போது, 2 ஃபாரடே மின்கணியத்தை செலுத்தும் போது எப்படி கணிக்கலாம்? நீங்கள் மின்கணியத்தை செலுத்தும் போது படிவடையும் செப்பு சியுவின் திணிவு 63.5 g.
ஃபாரடே மின்கணியத்தை செலுத்தும் போது படிவடைகிற துணிவு 63.5 கிராம். இந்த சமன்பாடு எப்படி வர போதுன்னு பாருங்க. ரெண்டு ஃபாரடே மின்கணியத்தை செலுத்தும் போது படிவடைகிற துணிவு 63.5 கிராம். இப்ப நாங்கள் எவ்வளவு மின்கணியத்தை செலுத்துறோம்னு உங்களுக்கு தெரியுமோ? தெரியாது. அதற்கு தான் மின்னோட்டமும் தந்திருக்கிறோம், நேரமும் தந்திருக்கிறோம். I சமம் கியூ பை டி என்ற ஒரு சமன்பாட்டில இருந்து கியூவை நாங்கள் ஐ இன்டு டி என்று காணலாம். ஆகவே இவ்வளவு மின்கணியத்தை செலுத்த படிவடைகிற திணிவு என்று பார்க்க, 5 தர மின்னோட்டம், நேரம் 5 தர 60 செகண்ட், இவ்வளவு கூலம். மின்கணியத்தை செலுத்தும் போது படிகிற திணிவு 63.5 கிராமின் கீழ் 2 ஃபாரடே. அப்ப 2 ஃபாரடே கூலோமுக்கு மாத்திர காண்டி 96,500 கூலோமால பிரிக்கலாம். தர 5 தர 5 தர 60 என்று வரும். இதுதான் நீங்கள் சமன்பாட்டுல ஓட்டு செய்யறவே இல்லை. இதுல இந்த இந்த சமப்படுத்தின இந்த சமன்பாட்டுல இருந்து நீங்க சொல்லுற அந்த விஷயமும் இந்த சமன்பாடும் உண்டு. சரிதான். அதை நான் இப்ப இப்ப உங்களுக்கு இதை பத்தி கேக்குறேன். முதல் சமன்பாட்டுகளாலேயே கேள்விகள் செய்து கொண்டிருந்த நான் இப்ப இதுல வச்சு சொல்றேன். சரி, நேற்று இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் கதைச்சினேன். அப்ப Cu2+ இந்த ஒரு மூல் தாழ்த்துவதற்கு 2 ஃபாரடே ஏற்றம் வேணும். 2 ஃபாரடே என்பது 2 தர 96,500 கூலோம் ஏற்றம். இவ்வளவு மின்கணியத்தை செலுத்தேக 63.5 கிராம் படியும் என்றால் இவ்வளவு மின்கணியம் செலுத்தேக்க இவ்வளவு படியும். அப்ப மாம்பழ கணக்கு அழகுக்கு கண்டுட்டு தரவால பெருக்கி விட்டோம்னு சொன்னால் சரி. இப்ப 4 மாம்பழம் 100 ரூபான்னு சொன்னா 5 மாம்பழம் அவ்வளவு என்னன்னு சொல்றேன். 4 ஆளை பிரிச்சு 5 ஆளை பெருக்கிற மாதிரி தானே. அதான் இதுல மாம்பழ கணக்கு சொல்றேன் சும்மா பகடிக்கு. சரி, இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நீங்கள் சமன்பாட்டுல போட்டு எடுத்தாலும் பிழைக்காது. அப்ப நீங்கள் இப்படி செய்யலாம், அதுல பிரச்சனை. இப்ப அடுத்த கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால், இந்த செப்பு சல்பேட் கரைசல் இதே அளவு மின்னோட்டத்தை இதே அளவு நேரத்துல செலுத்தி சடத்துவ மின்வாய்களை கொண்டு மின்பகுப்பு செய்யப்படுவது என்று சொல்லியிருக்கிறது. சரி, சடத்துவ மின்வாய்களை பயன்படுத்தி மின்பகுப்பு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சடத்துவ மின்வாய் என்று சொன்னால் அனோட் என்ன செய்யாது? கரையாது. அனோட்ல வந்து கரைதல் நடக்காது. அப்ப அனோட்ல ஒட்சியேட்டம் நடக்கும். அனோட்ல ஒட்சியேட்டம் நடக்கும். அப்ப அனோட் ஒட்சியேற்றப்படுது என்று சொன்னால் ஆர் ஒட்சியேற்றப்படும்? அதாவது மின்னிறக்கத்துக்கு உட்படும். மின்னிறக்கத்துக்கு உட்படக்கூடிய ஆள் வந்து OH-. சரிதா, மின்னிறக்கத்துக்கு உட்படக்கூடிய ஆள் வந்து OH-. எங்களை கேட்டது வெளிவருகிற ஓட்டுவின் கனவளவு STP-ல கேட்டது. ஏன் முதல் நாங்கள் கனவளவை பற்றி யோசிப்பான்? எங்களுக்கு வெளிவருகின்ற ஓட்டுவின் மூல் தெரிஞ்சால் V=NVm என்ற ஒரு சமன்பாடு இருக்கு, அதுல இருந்து நாங்கள் ஓட்டுவின் கனவளவை காணலாம். அப்ப இப்ப எங்களுக்கு தேவையானது என்னென்று சொன்னால், 5 ஆம்பியர் மின்னோட்டத்தை 5 நிமிடங்களுக்கு செலுத்தும் போது எத்தனை மூல் ஓட்டு விடுவிக்கப்படும் என்பதுதான் இப்ப எங்களுக்கு தேவையாகும். அப்ப இங்க சடத்துவ மின்வாய் பயன்படுத்தப்பட்டால் நாங்கள் பிளாட்டினம் என்று எடுத்துக்கொள்வோம். அனோட்டன் ஆயுது. அனோட்டன் சொன்னால் அனோட்டில வந்து OH- வந்து மின்னிறக்கத்துக்கு உட்படும். OH- மின்னிறக்கத்துக்கு உட்படும் போது ஓட்டு வாயு விடுவிக்கப்படும். உங்களுக்கு 2 நீர் வரும். 4 OH- 4 எலக்ட்ரான்களை விடுவிச்சு என்ன செய்யும் சொன்னால் ஓட்டுவர். சரியா, இங்க நீங்கள் 4 எலக்ட்ரான் சொல்றதும் சரி, அல்லது இங்கால சய 4 எலக்ட்ரான் சொல்றதும் சரி. அவ ஒரு மூல் ஓட்டு விடுவிக்கப்பட வேணுமாக இருந்தால் 4 மூல் இலத்திரன் வந்து இழக்கப்பட வேணும் இந்த தாக்கத்துல. அதான் இந்த தாக்கத்தை உங்களுக்கு முதல் கேள்வியை நான் இப்ப அறிமுகப்படுத்தினதுக்கான காரணம் அதுதான். Cu2+ நாங்கள் ஏன் சமன்பாடு ஓடி தெரியாமல் இந்த இடத்துல கணிக்கலாம் என்று சொன்னார். அப்ப Cu ஆக படியுது என்று சொன்னால் இங்க 1 மூல் படிவதற்கு 2 மூல் இலத்திரன் தேவை. இங்க 1 மூல் ஓட்டு விடுவிக்கப்பட வேணும் என்றால் 4 மூல் இலத்திரன் விடுவிக்கப்பட வேணும். 1 மூல் ஓட்டு விடுவிக்கப்பட வேணும் என்றால் 4 மூல் இலத்திரன் விடுவிக்கப்பட வேணும். இந்த கேள்வியை நாங்கள் அணுகினது போல அந்த கேள்வியை அணுகினோம்னா குழப்பம் இருக்காது. ஏனென்றால் சமன்பாட்டுல நீங்கள் பிரதியிட போடைக்கு
சமன்பாட்டில் நீங்க என்னென்ன படிச்சிருக்கிறீங்க? திணிவு வந்து மூலர் திணிவின் கீழ். இது நான் உங்களுக்கு முதலே திருப்பி திருப்பி சொன்னானேன்னா தேவையான இலத்திரங்கள்கிட்ட மூல எண்ணிக்கைன்னு சொல்லி. ஆனால் கட்டியன்களில் பார்க்கும்போது அது அதிண்ட வலுவளவுக்கு தவணாக இருந்தாலே அநேகமான சமன்பாட்டில் வலுவளவுன்னு சொல்லி பெற ஃபெரடே மாறலி ஐ இன்டு டி என்று இந்த சமன்பாட்டை எடுத்து வச்சிருக்கேன். இது நான் வலுவளவுன்னு சொல்லிக்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சொல்றேன். நான் தேவையான இலத்திரண்ட மூல எண்ணிக்கை என்று சொல்லி சரிதான் தாழ்த்துவதற்கு தேவையான இலத்திரண்ட மூல எண்ணிக்கை. அப்ப இது வலுவளவு ஒட்சன் சொல்லிக்க கனவேருக்கு குழப்பம் வரும். ஒட்சன் வலுவளவு ரெண்டு தானே, அப்ப என்ன செய்யறதுன்ற ஒரு குழப்பம் வரும். ஒட்சன் வலுவளவு ரெண்டு தான், அதை போடலாம், பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நான் அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காண்டு தான் இந்த கேள்வியையும் திருப்பி நான் உங்களுக்கு இந்த மெதட்ல செய்து காட்டினான். இப்ப ஓஹெச் மைனஸ் வந்து ஓட்டுவாக வரைக்கும் நாலு மூணு இலத்திரம் விடுவிக்கப்படுது சரிதான். அவ இப்ப என்ன சொல்லலாம்னா நாலு ஃபெரடே மின்கணியத்தை இழக்கும் போது ஒரு மூல ஓட்டு விடுவிக்கப்படும். இப்படி சொல்லலாம் தானே. ஓஹெச் மைனஸ் நாலு ஃபெரடே மின்கணியத்தை இழந்து ஒரு மூல ஓட்டுவை விடுவிட்டு அப்படி சொல்லிக்கொள்ளுங்க. ரெண்டு ஃபெரடே மின்கணியத்தை பெற்று ஒரு மூல் விடுவிக்கப்படும். ஒரு மூல எவ்வளவு? 63.5 கிராம். இங்க திணிவு தேவைப்பட்டதால நான் 63.5 கிராம் எடுத்தேன். இங்க நான் மூல்லானே, அப்ப மூல்லையே கதைச்சு கொள்ளணும். இந்த கேள்வியை அணுகும் போது சமன்பாட்டில போட்டீங்களு சொன்னால் உங்களுக்கு வலுவளவுன்றது ஒரு சில இதுல உங்களுக்கு குழப்பம். ஆனாலும் தேவையான இலத்திரண்ட மூல எண்ணிக்கை என்று நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருந்தா நாலு எண்டு போட்டு சமன்பாட்டுல செய்ய உங்களுக்கு விட வரும். இப்ப நான் உங்களுக்கு சமன்பாட்டுல செய்ய இந்த சந்தர்ப்பத்துல செலுத்தப்பட்ட மின்கணியத்தை முதல்ல நாங்கள் காணுவோம். மின்கணியத்தை காணுவோம் கியூ சமன் ஐ இன்டு டி. ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல மின்பகுப்பில செலுத்தப்பட்ட ஏற்றம் வந்து ஐ இன்டு டி. ஐ என்பது 5 ஆம்பியர் ஆகவும் நேரம் வந்து 5 நிமிடமாகவும் தரப்பட்டு இதை நாங்கள் 60 பெருக்கி செகண்டாக மாத்தினோம்னு சொன்னால் இவ்வளவுத்தின் விளைவுள் அலகு வந்து கூலோம் என அமைக்கும் சரிதான். கூலோம் செகண்ட் மைனஸ் 1 செகண்ட் வெட்டுப்பட கூலோம் என்று. அப்ப மின்பகுப்பில செலுத்தப்பட்ட ஏற்றம் வந்து இவ்வளவுதான் சரி, அவ்வளவுதான் மின்பகுப்புல செலுத்தப்பட்ட ஏற்றம். இப்ப இந்த சமன்பாட்டின்படி நாலு ஃபெரடே மின்கணியத்தை சரியா இழந்து, அதாவது மின்னிறக்கப்படுது, அதாவது இலக்கு இழந்து ஒரு மூல் ஓற்றுவாயு விடுவிக்கப்படுது. நாலு ஃபெரடே, ஒரு மூல் இலத்திரண்டு ஏற்றம் 1 ஃபெரடே. அப்ப நாலு மூல் இலத்திரண்டு ஏற்றம் 4 ஃபெரடே. உங்களால பிளஸ் சி என்று போடுறது, இங்க வந்து மைனஸ் சி என்று போடுறோம். இப்ப நாங்கள் இழக்க போற ஏற்றம் வந்து சமன் தானே. அங்க தாழ்த்த போற ஏற்றமும் இங்க ஒட்சி ஏற்ற போற ஏற்றமும் சமன். தாழ்த்தப்படுற ஏற்றம் ஒட்சி ஏற்றப்படுற ஏற்றமும் சமனாக இருக்கும். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. இங்க தாழ்த்தல் நடக்கிற அதே நேரம் இங்கே ஒட்சி ஏற்றம் நடக்க போகுது. ஒரே நேரம் இங்கே ஒட்சி ஏற்றப்படைக்கு எவ்வளவு மின்னிறக்கப்படுதோ அவ்வளவு இங்க ஏற்றப்படும், மின்னேற்றப்படும். அப்ப இங்க அந்நியன்கள் இலத்திரங்களை இழந்து மின்னிறக்கப்படும், கட்டியன்கள் இலத்திரங்களை ஏற்று மின்னிறக்கப்படும். கட்டியன்களால் ஏற்கப்படுற இலத்திரன் ஏற்றத்தின் அளவும் அந்நியன்களால் இழக்கப்படுற ஏற்றத்தின் அளவும் சமன். ஆகவே இங்க வந்து மின்கணியம் 5 தர 5 தர 60. இப்ப 4 ஃபெரடே மின்கணியத்தை இழந்து ஒரு மூல் ஓற்று விடுவிக்கப்படும் என்று சொன்னால் 5 தர 5 தர 60 கூலோம் மின்கணியத்தை இழந்து எத்தனை மூல் ஓற்று விடுவிக்கப்படும் என்று சொன்னால் இது நான் சும்மா சொன்ன மாதிரி கணித்தலாம். 4 ஃபெரடேக்கு ஒரு மூல் விடுவிக்கப்படும், இவ்வளவு கூலோமுக்கு இவ்வளவு விடுவிக்கப்படும். 4 ஃபெரடே என்பதை 4 தர 96,500 கூலோம் என்று சொல்லலாம் தானே, கூலோமில சொல்றதாக இருந்து. ஆகவே 1 4 தர 96,500 கூலோம் தர 5 தர 5 தர 60. சரி,
அப்ப இதுக்கு நீங்கள் சமன்பாட்டில போடுறதா இருந்தால் நாலு போடணும் ஏனென்றால் இங்கே இலக்கிர இலத்திரண்ட மூல் வந்து நாலு அது உங்களுக்கு தெளிவா இருந்துச்சுன்னா சமன்பாட்டிலே போடலாம் அப்ப சமன்பாட்டில் பாருங்க இந்த கேபிட்டல் எம்மால பிரிச்சு விட்டீங்கன்னா மூல் ஐ இன்டு டி இன்கள் இலத்திரண்ட மூல் அன்னைக்கு தர ஃபரடே மாறலி நாலு தர 96,500 ஐ இன்டு டி தான் அஞ்சு தர 60 அண்டு இருக்கு சரி அப்ப இதுல வலுவளவென்று சொல்லி குழம்புறாக்களுக்காகத்தான் நான் இப்ப இந்த ஸ்டெப்பை பத்தி கதைக்கிறேன் இப்படி கதைக்கிறேன் நாலு ஃபரடே மின்கணியத்தை இழந்து ஒரு மூலோட்டு விடுவிக்கப்படும் என்றால் இவ்வளவு கூலோம் மின்கணியத்தை என்றால் இதை ஃபரடைய கூலோமுக்கு மாத்திட்டு பிரிச்சு போட்டு பிரிக்கலாம் சரிதாங்க சரியா அப்ப இதை நீங்கள் சுருக்கினால் உங்களுக்கு இப்ப ஒரு வார விட இருக்கும் தானே இப்ப இதை சுருக்கலாம் தானே சரியா இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வந்து கிடைக்கும் அது வந்து சைவரசம் சைவர் சைவர் 3-8-3 அண்டு அமையும் சைவரசம் சைவர் சைவர் 3-8-3 அண்டு வருகிறது இதுல நான் இதை சுருக்க விரும்பல ஏனென்று சொன்னால் எங்களை கேட்டது கனவளர் இதை நாங்கள் அப்படியே பின்னமாக கொண்டு போய் 22.4 டெசிமீட்டர் மூல் -1 பெருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும் கனவளவு அப்படியே சுருக்கப்பட்ட ஓரளவுக்கு வரும் சரி இதுல நீங்கள் மூலை கணிச்சு இந்த மூலை கொண்ட இதுல பிரதி இதுக்கு 22.4 போடும்போது இதுல வந்து இது முற்றுப்பறையில் என்று சொன்னால் இதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன செய்ய மாட்டாங்க கனவளவிலே பாதிப்பு ஏற்படுத்தும் அப்ப நாங்கள் ஒரு திருப்திக்காக இதுல மூளை சுருக்கி போட்டாலும் கனவளவு காணும் போது இந்த பின்னத்தை கொண்டே பிரதிட்டோம் என்று சொன்னால் என்ன செய்யும் எங்களுக்கு இந்த வலு வந்து குறையும் அப்ப முடிவிக்கப்பட்ட ஓற்று விட்ட மூல் தெரியும் சைவரசம் சைவர் சைவர் 3-8 அதாவது 5 தர 5 தர 60 4 தர 96,500 இதுதான் விடுவிக்கப்பட்ட ஓற்று விட்ட மூல் ஓட்டுவிட்ட கனவளவு என்று கேட்டதால மூல் தர மூலர் கனவளவு எஸ்டிபியில 22.4 அப்ப 5 தர 5 தர 60 கீழ் 4 தர 96,500 தர 22.4 இது மூல் இதுல இவ்வளவு அளவு மூல் இதுல டெசிமீட்டர் மூல் -1 மூலும் மூல் -1 மட்டும் படம் உங்களுக்கு விட வந்து டெசிமீட்டர் கணத்துல வரும் அந்த விட சுருக்கும் போது பின்னத்துல போட்டு சுருக்கும் போது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வரும் என்னன்னு சொன்னால் சைவர் தசம் சைவர் 8-7 டெசிமீட்டர் கணம் என்று சைவர் தசம் சைவர் 8-7 டெசிமீட்டர் கணம் ஓற்று வாயு இந்த சந்தர்ப்பத்துல விடுவிக்கப்பட்டதாக வரும் அப்ப நீங்கள் இதை சமன்பாட்டுல நேரடியாக கொண்டு பிறகு இருந்ததாக இருந்தால் இதுல வந்து இந்த இலத்திரண்டு எண்ணிக்கை மூல எண்ணிக்கை போடுங்க 4 பாருங்க இந்த 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 பொது சமன்பாட்டுல பாருங்க இதுல பாருங்க இதுல வந்து இந்த இதுல வந்து இதை பாருங்க என்னண்டு பாருங்க மின்னோட்டம் தர நேரத்தின் கீழ் 4 தர 96,500 ரெண்டு பேரு அப்ப இது சார் மூலக்கூட்டு துணிவு இங்க துணிவு இருக்கு இதை கொண்டு வந்து பிரிச்சு விட்டோம்டா இது 1-2 தானே வேறு அப்ப இது 3 சமனாக இருக்கு சரி நீங்க கணிக்கலையே அப்படி கணிக்கலாம் கனவேருக்கு கட்டி என்ற இலத்திரன்டா அது பிரச்சனை இல்லை வலுவள கொண்டு போட்டு சமன்பாட்டுல எடுத்து போடுவோம் சரியா நீங்கள் ஒரே விட வந்தா நாங்க சொல்லணும் நீங்கள் செய்து உங்களோட விட வந்தாலும் அதை நீங்க செக் பண்ணினீங்க என்றால் கன்ஃபார்ம் பண்ணி போடலாம் ரெண்டு பேர் கணித்தல் பிள்ளைகள் தான் இரட்டிகளா வர பிரச்சனையை விட கணித்தல் ரீதியாக சில பிள்ளைகள் வரலாம் சரி அப்ப 5% கனவளவு எவ்வளவு வந்தது உங்களுக்கு எட்டு 7 சைவர் வருவேன் 8-7 சைவர் 2-4 சரி ஐதரசன்ட கனவுளவு அவன் அடுத்த கேள்வி கேட்டிருந்தான் இதுல செப்பு சல்பேட் பயன்படுத்தினால் இதுல கதோட்டில் ஐதரசன் வராது சரியா செப்பு சல்பேட் பயன்படுத்தினால் ஐதரசன் வராது ஏன் சொல்லுமா அவன்
சடத்துவம் இல்லாம இந்த இந்த கேள்வியில ஐதரசன கேட்கிறாரு. இந்த கேள்வியில செப்பு படி ஏன்னா சியூ டூ பிளஸ் இருக்கு, ஹெச் பிளஸ் இருக்கு. இதுல ஹெச் பிளஸ் தான் என்ன செய்யும், சாரி சியூ டூ பிளஸ் தான் முதல்ல தாழ்த்தப்படும். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் செப்பு சல்பேட் நீர்க்கரசல நீங்கள் பிளாட்டினம் மின்பாயாலையோ அல்ல செப்பு மின்பாயாலையோ மின்பகுத்தால் ஐதரசன் வாயு விடுவிக்கப்படாது. அதனாலதான் கேள்வியை நான் மாத்திருக்கேன். மின்பகு பொருள் NaTSO4 என்று சொல்லி இருக்கு, சரியா? மின்பகு பொருள் NaTSO4, இத சடத்துவ மின்பாய்களால மின்பகுத்தால் உதய நிபந்தனைகள். இதுல வந்து இப்ப NaTSO4 NaTSO4 என்றால் கதோட்ல ஐதரசன் தான் தாழ்த்தப்படும். அப்ப ஐதரசன் தாழ்த்தப்படுவதற்கு தாக்க சமன்பாடு எழுதின H2 வாயு விடுவிக்கப்படும். ரெண்டு H பிளஸ், ரெண்டு இலத்திரங்களை ஏற்று H2 விடுவிக்கப்படும். இப்ப உங்களுக்கு ஐதரசன் டம்முள் வேணுமெண்டா, இதுல நீங்க என்ன போடணும்னு சொல்லுமா? ஒன்றோ ரெண்டோ ஓடணும். ஐதரசன்டா ஹெச் பிளஸ் என்றா தான் வலுவள ஒன்று. இதுல தேவையான இலத்திரண்டா மூல் அணிக்கு ரெண்டு. அப்ப ரெண்டு ஃபெரடே மின்கணியத்துக்கு ஒரு மூல் ஐதரசன் விடுவிக்கப்படும். அப்ப நீங்கள் இதுல போடுறீங்களா ரெண்டு போடணும். சமன்பாட்டுல போடுறதாக இருந்தால் மூல திணிவின் கீழ் மூலர் திணிவு சமன் மூல் இது சமன் I×T கீழ் தேவையான இலத்திரங்களின் மூல் எண்ணிக்கை. இதுதான் ரசாயன சமவெளி என்று நாங்கள் சொன்னாங்க. M கீழ் தேவையான இலத்திரங்களின் மூல எண்ணிக்கை. இதைத்தான் ரசாயன சமவெளி என்று சொன்னாங்க. அப்ப இங்க தேவையான இலத்திரங்கள் மூல எண்ணிக்கை எவ்வளவு, ரெண்டு. அப்ப என் சமன் 5×5×60 ரெண்டு போடும். தேவையான இலத்திரண்ட மூல எண்ணிக்கை ரெண்டு, 96,500 அல்லது நான் சொன்ன மாதிரி செலுத்தப்பட்ட ஏற்றம் உங்களுக்கு தெரியும். 5×5×60 கூலம். 2 ஃபாரடே மின்கணியம் வேணும் ஒரு மூல ஐதரசன் உருவாகுவதற்கு. ஒரு மூல் H2 வாயு விடுவிக்கப்படுவதற்கு 2 ஃபாரடே மின்கணியம் வேணும். இப்ப நாங்கள் செலுத்துற மின்கணியத்துக்கு எவ்வளவு வேண்டும், மாம்பழ கணக்கு மாதிரி பாக்குறாங்க. ரெண்டு மூல் இலத்திரண்டே 2 ஃபாரடே மின்கணியத்தை பயன்படுத்தி 2 ஃபாரடே மின்கணியத்தால உருவாக்கப்பட்ட H2 இந்த மூல் ஒரு மூல். இப்ப நாங்கள் செலுத்துற மின்கணியம் எவ்வளவு, மின்னோட்டம் தர நேரம் 5×5×60. இதை நாங்கள் என்ன எழுதலாம், 2×96,500 கூலோம் என்று சொல்லலாம். அப்ப 2×96,500 கூலோம் மின்கணியத்தை செலுத்தும் போது ஒரு மூல் H2 வாயு விடுவிக்கப்படும். இதை இப்படி எழுதலாம் தானே. ஆகவே 5×5×60 கூலோம் மின்கணியத்தை செலுத்தும் போது விடுவிக்கப்படுற ஐதரசன் மூல் 1×10 96,500 தர 5×5×60 இதால பிரிச்சு இதால பெருக்கும். இதுதான் சமன்பாட்டுல போடுவோம் பிறப்பு, சரியா? சமன்பாட்டுல போடுக வருகிறதுன்னு சொன்னால் அதுல தெளிவா இருக்கும் ஏன் அப்படி என்று சொல்லு. ஐதரசன் தான் எல்லாருக்கும் பலுவளவுண்டுதான் ஞாபகம் பெறும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், உங்களுக்கு குழப்பம் இருந்தால் ஐதரசன் என்று கருதினால் ஐதரசன் என்ற திணிவை காணலாம்.
मूल अदलते अड्जस्टमेंट प्रच्ने वा अंजुर अरुदी मूल इत पारो वार विव दशमी तरह அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின்பகுக்கிறதாக கருதினால் விடுவிக்கப்பட்ட ஆக்ஸிஜன் வாயுவின் கனவளவின் ரெண்டு மடங்கு கனவளவாக இது இருக்கும் ஐதரசனுக்கும் ஆக்ஸிஜனுக்குமான கனவளவு பார்த்திருப்பீங்கல்ல நீர்ல இருந்தான் ஐதரசன் பெறப்போ H2O-ல இருந்தான் H2-உம் பெறப்போது O2-உம் பெறப்போ அவர் ரெண்டு பேருக்கும் செலுத்தப்பட்ட மின்கணியம் ஒன்று ஐதரசன் அர்க்கன் புலங்கிலண்டா தயவு செய்து செட் பண்ணி கொள்ளுங்க சரியா அழிக்கிறேன் நான் சமன்பாட்டில மூலர் தெளிவின்கள் வலுவளவென்று சொல்றதிலும் பார்க்க தேவையான இலத்திரண்ட மூல் எண்ணிக்கை என்று சொல்றதுதான் சால சிறந்தது படத்திற்காக இருந்தோம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க
நீர்க்கரசல் வந்து ஏஜு த்ரீ பிளஸ் என்று சொல்லியிருக்கும். செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. உப்பு பாலம் ஒரு ஆளி ஒன்று போடப்பட்டிருக்கு. எஸ் சுவிட்ச் இதற்கு மேலே ஒரு வோல்ட் மானி ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வாயு மின்வாய் சிஎல் டூ. இது பிளாட்டினம் புறத்துறிஞ்சலுக்காக பயன்படுத்தி இருக்கிறோம். இங்க சிஎல் மைனஸ் அயன். சரி, ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. சரியா, இதுல அழுத்தங்கள் ஒன்றும் தரப்படையில. இப்ப அழுத்தங்கள் ஒன்றும் தரப்படையில. கலம் தொழிற்படும் போது நடைபெறும் கலத்தாக்கம் பின்வருமா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கலம் தொழிற்படும் போது கலம் தொழிற்படும் போது நடைபெறும் கலத்தாக்கம் கலம் தொழிற்படும் போது நடைபெறும் கலத்தாக்கம் பின்வருமாறு. கலம் தொழிற்படும் போது நடைபெறும் கலத்தாக்கம் பின்வருமாறு. இதுல சிஎல் மைனஸ் ஏஜு த்ரீ பிளஸ் மூன்று சிஎல் டூ வாயுவும் ஏஜு சொலிட்டும் வரும். தாக்க சமன்பாடு தந்திருக்கிறதுல இருந்து இதுல யார் அனோட் யார் கதோட் என்பதை நாங்கள் இனம் காணவோம். தாக்க சமன்பாட்டை பயன்படுத்தி அனோட்டையும் கதோட்டையும் முதல்ல இனம் காணவோம்.
கலம் தொழிற்படும் போது நடைபெறும் கலத்தாக்கம் தந்திருக்கு. கலம் தொழிற்படைக்க நடைபெற கலத்தாக்கம் தந்திருக்கு. தாக்கத்திற்குள் எழுதி கொள்ளுங்க. ஆளி எஸ் திறந்துள்ள நிலையில், ஆளி எஸ் திறந்துள்ள நிலையில், ஆளி எஸ் திறந்துள்ள நிலையில் வோல்ட்மானியின் வாசிப்பு, வோல்ட்மானியின் வாசிப்பு சைவர்சம் 1.4 வோல்ட் ஆகும். ஆளி திறந்துள்ள நிலையில் வோல்ட்மானியின் வாசிப்பு சைவர்சம் 1.4 வோல்ட் ஆகும். முதலாவது சொல்லப்பட்டிருக்குது, ஆளி திறந்துள்ள நிலையில், ஆளி திறந்துள்ள நிலையில் வோல்ட்மானியின் வாசிப்பு சைவரசம் 1.4 வோல்ட் ஆகும். இதுல முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, நடைபெறும் ஒட்சியேற்றல் அரை தாக்கத்தை தருக, நடைபெறும் ஒட்சியேற்றல் அரை தாக்கத்தை தருக. நடைபெறும் ஒட்சியேற்றல் அரை தாக்கத்தை தருக. ஒட்சியேற்றல் அரை தாக்கத்தை தருக. இந்த கேள்விக்கு கீழே இந்த பகுதி வருகிறது, நடைபெறும் ஒட்சியேற்றல் அரை தாக்கத்தை தருக. இரண்டாவது, நடைபெறும் தாழ்த்தல் அரை தாக்கத்தை தருக. நடைபெறும் தாழ்த்தல் அரை தாக்கத்தை தருக. நடைபெறும் தாழ்த்தல் அரை தாக்கத்தை தருக. மூன்றாவது, கலத்தின் கலக்குறியீட்டை தருக. கலக்குறியீட்டை தருக. கலத்தின் கலக்குறியீட்டை தருக. கலத்தின் கலக்குறியீட்டை தருக. நாலாவது, Cl2 gas Cl minus, Cl2 gas Cl minus, Cl2 gas Cl minus மின்வாயின் Cl2 gas Cl minus மின்வாயின் நியம மின்வாய் அழுத்தம், நியம மின்வாய் அழுத்தம், நியம மின்வாய் அழுத்தம் 1.36 வோல்ட்,
சரி அப்ப உங்களுக்கு CL2 CL மின்வாய் இந்த மின்வாய் அழுத்தம் தந்திருக்கு சக 1.36 வோல்ட் என்ன Ag 3 plus Ag Ag 3 plus Ag மின்வாயின் நியம மின்வாய் அழுத்தத்தை கணிக்க மின்வாயின் நியம மின்வாய் அழுத்தத்தை கணிக்க ஆலி எஸ் மூடப்படும்போது இது ஆலி எஸ் மூடப்படும்போது ஆலி எஸ் மூடப்படும்போது ஆலி எஸ் மூடப்படும்போது மின்குமுள் ஒளிர ஆரம்பிக்கின்றது இதை நாங்கள் மூடினால் இது முடிவிலி தானே தானே மின்குமிழ்களால கரண்ட் ஓடும் அப்ப ஒளிரும் ஆலி எஸ் மூடப்படும் போது மின்குமுள் ஒளிர ஆரம்பிக்கின்றது இந்நிலையில் வோல்ட்மானியின் வாசிப்பு யாது நிகழும் இந்நிலையில் வோல்ட்மானியின் வாசிப்புக்கு யாது நிகழும் முதல் வோல்ட்மானின் வாசிப்பு சைவரசம் 1.4 வோல்ட்டா இருந்தது இப்ப ஆலிய பூட்டினால் மின்குமுள் ஒளிருதான் அப்ப என்ன நடக்கும் இதுக்குள்ள மின்னோடும் இப்ப வோல்ட்மானின் வாசிப்பு என்னன்னு கேட்கணும் வோல்ட்மானியின் வாசிப்புக்கு யாது நிகழும் விளக்குக இந்த வரிப்படத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி இவ்வளவும் இதுல இன்னொரு பகுதி இருக்குது நான் ஏற்கனவே காலமா செய்து விட்ட கேள்வி நான் அந்த கேள்வியை நான் தாரன் காலமையும் நே போன வகுப்பு செய்து விட்டு நான் நேற்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க என்னென்றால் இதுல கேள்வி மங்கலா இருக்கிறதால நான் கேள்விய கூடையிலாம இருக்கு தேவையில்லாத நேரமினக்கடா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு என்னென்ன ஒண்ணு செய்யலாது நல்ல கேள்வி சந்திக்கதான் ஆனா கேள்விய உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி அது கிளியர் நான் தான் அப்படி கையால் எழுதி போட்டுக்கோணும் பாப்போமா சரி இந்த ரெண்டாவது பகுதி பி பகுதி என்று போட்டுக்கொள்ளுங்க குறித்த ஒரு மின்பகுப்பு செயற்பாட்டில் குறித்த ஒரு மின்பகுப்பு செயற்பாட்டில் குறித்த ஒரு மின்பகுப்பு செயற்பாட்டில் சைவதசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சைவர் தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செறிவுடைய
சைவரசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செறிவுடைய எல்ஐபிஆர் கரைசலின் எல்ஐபிஆர் கரைசலின் எல்ஐபிஆர் கரைசலின் எல்ஐபிஆர் கரைசலில் நூறு சென்டிமீட்டர் கனமானது நூறு சென்டிமீட்டர் கனமானது நூறு சென்டிமீட்டர் கனமானது மெக்னீசியம் மின்வாய்களை கொண்டு மெக்னீசியம் மின்வாய்களை கொண்டு மெக்னீசியம் மின்வாய்களை கொண்டு மின்பகுப்பு செய்யப்பட்டது மெக்னீசியம் மின்வாய்களை கொண்டு மின்பகுப்பு செய்யப்பட்டது நூறு மில்லியம்பியர் மின்னோட்டம் நூறு மில்லியம்பியர் மின்னோட்டம் நூறு மில்லியம்பியர் மின்னோட்டம் ஒரு குறித்த நேரத்திற்கு செலுத்தப்பட்ட போது ஒரு குறித்த நேரத்திற்கு செலுத்தப்பட்ட போது வீழ்வடி ஒன்று உருவாவது அவதானிக்கப்பட்டது வீழ்வடி ஒன்று உருவாவது அவதானிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இந்த கேள்வி போகுது என்று சொல்லி எவ்வளவு நேரத்துக்கு என்று சொல்லல கொஞ்ச நேரம் இந்த நூறு மில்லியம்பியர் மின்னோட்டத்தை செலுத்தேக வீழ்வடிவு ஒன்று உருவாகிறது அவதானிக்கப்படுதான் நம்ம யார் இந்த வீழ்வடிவு காரணம்னு உங்களுக்கு தெரியும் முதலாவது கேள்வி அனோட்டில் நடைபெறும் தாக்கத்தை தருக அனோட்டில் நடைபெறும் தாக்கத்தை தருக அனோட்டில் நடைபெறும் தாக்கத்தை தருக இரண்டாவது கேள்வி கெதோட்டில் நடைபெறும் தாக்கத்தை தருக கெதோட்டில் நடைபெறும் தாக்கத்தை தருக மூன்றாவது கேள்வி மின்பகுப்பின் போது நிகழும் நிகர தாக்கம் யாது மின்பகுப்பின் போது நிகழும் நிகர தாக்கம் யாது மின்பகுப்பின் போது நிகழும் நிகர தாக்கம் யாது நாலாவது கேள்வி மின்பகுப்பு தொடங்கி
மின்பகுப்பு தொடங்கி மின்பகுப்பு தொடங்கி எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு நேரத்தில் வீழ்படிவு மட்டுமட்டாக தோன்ற ஆரம்பிக்கும் வீழ்படிவு மட்டுமட்டாக தோன்ற ஆரம்பிக்கும் உங்களுக்கு தரவு தரப்பட்டிருக்கு MGOH twice in the KSP 12 தர 10 சய 12 என்று சொல் ஒரு ஃபரடே வந்து 96,500 கூலோம் என்று தரப்பட்டிருக்கு இதோட நான் ஓபன் சொல்றேன் இந்த கேள்வி எல்லாருமே செய்தான குறுகா போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கரண்ட் இல்லைன்னு சொல்லி வரையிலேன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த கேள்வியை சேவ் பண்ணுவோம்